வெல்கம் டு கதையில ட்விஸ்ட் வித் ஃபர்சு. இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்விஸ்டட் ஸ்டோரி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நிமிஷமும் இப்படி தான் இருக்க போது பாருங்கள். இந்த கான்செப்ட் மட்டும் இல்லை, நிறைய ட்விஸ்ட் வரும். ஸோ அந்த ட்விஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு விஐபியோட கதைங்க. விஐபினா யாருன்னு உங்களுக்கே தெரியுமே. ஸோ அதேதான் நம்ம கதையோட ஹீரோ ஒரு விஐபிங்க. முடிச்சுட்டு ஊர்ல தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு மட்டும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்றாரு, ஏதாவது ஒர்க் இருந்துச்சா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டும் சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்ப நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சொல்லலை. ஸோ அவர் ஃப்ரெண்டோட காலுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் மொத்த கான்செப்டுங்க. இதுக்கப்புறம் வர மூமெண்ட் எல்லாமே நான் சொல்ல போறது இல்லை, நம்ம கேரக்டர் தான் சொல்ல போறாங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களை பாக்குறேன். ஹலோ டேய், என்னடா நீ எப்ப திரும்ப என்கிட்ட பேசுன? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசுன. சரிடா மச்சான், நான் வந்துட்டு உங்களுக்கு வேலை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னவன் தான். ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும், நீ மட்டும் ஜாலியா போயிட்ட. டேய், நான் இங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வந்து வேலை இல்லைனாலும் சொல்றியா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்போ சொல்லு, ஏதாவது வேலை இருக்கா இல்ல இல்லையா? ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேக்குறியாடா? அதெல்லாம் இல்ல, உன் பொழப்பு தான் உனக்கு முக்கியம் அப்படிதானே? சரி சரி, கஷ்டம் புரியுது எனக்கு. நானும் இங்க வந்து ஒர்க் பேசிட்டேன். இங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காலியா இருக்கு, இங்கேயே தங்கி ஒர்க் பண்ற மாதிரிதான். அந்த அப்பார்ட்மெண்ட் நான் பாத்து வச்சுட்டேன். நீ வந்துட்டு ஒரு 4 இல்ல 4 வந்துட்டு கிளம்பிடுறியா? கிளம்பி வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, நான் வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன். சரி மச்சான், எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. பா, உன்ன மாதிரி யாரும் நடிக்க முடியாதுடா. நீ பேசாம நடிக்கிறதுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் நான். போதும் போதும், அக்கறெல்லாம் 4 வந்து சேரு. ஹலோ டேய், நான் வந்துட்டேன்டா. இங்க நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நிக்கிறேன். இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, இதுவான்னு தெரியல. நீ இங்கயா இருக்கியா? வேற எங்க இருக்க? ஆ கரெக்டா, அந்த அட்ரஸ் தான். அங்கே நில்ல, நான் வந்துடுறேன் ஒரு 2 நிமிஷம். டேய், எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சுடா, பயங்கர குண்டாயிட்டடா. நல்ல வெயிட்டு போட்டு புசு புசுன்னு இருக்க. ஆல்ரெடி நல்லா வெயிட்டா தான் இருப்ப, இன்னும் பயங்கரமா இருக்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தான்டா, இங்கதான் பேசியிருக்க ரூமு. ஒரு டெரஸ் ஃபுளோருக்கு கீழ் ஃபுளோர் நினைக்கிறேன். சரி வா, உள்ள போய் பாப்போம் என்னன்னு. நான் எப்போ ஒல்லியா இருந்தா நீ இப்ப நான் வெயிட்டுன்னு சொல்ற? சரி வா, உள்ள போய் பாப்போம். இங்க பாரு, வீடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, நான் திரும்பவும் போயிடுவேன் சொல்லிட்டேன். ஆ, எப்படி இருக்கு ரூமு? புடிச்ச மாதிரி இருக்காப்பா? எல்லாம் பேசிட்டேன். வந்துட்டு நாளைக்கு வந்து போய் பாப்போம் எங்க வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வர முடியலன்னா உனக்கு நான் அட்ரஸ் ஷேர் பண்றேன். மோஸ்டா என்னால வர முடியாதுடா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட சம்மத்தியம் தான். சரியா, நான் அட்ரஸ் எல்லாம் அனுப்புறேன். ஒரு 4-5 பாத்து வச்சிருக்கேன், உனக்கு ஷேர் பண்றேன். நீ போய் டைரக்டா விசிட் பண்ணிட்டு வா. ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லதான், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் நீ போயிட்டு எனக்கு இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடு. நான் நாளைக்கு போய் எல்லாத்தையும் விசிட் பண்றேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல, கொஞ்சம் நாலேஜ் ஏதோ இருக்கு. போய் இன்டர்வியூ அட்டன் பண்றேன், பாப்போம். சரி, இப்ப கிளம்புறியா? ஆமாண்டா, ஆபீஸ்ல இருந்து வேற போன் வந்துட்டே இருக்கு. ஒரு 2 நிமிஷம் பெர்மிஷன் போட்டு வந்தேன், அதுக்குள்ள அடிச்சுட்டே இருக்காங்க. நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இரு. ஏதாவதுனா போன் பண்ண. போயிட்டு வந்தான். ரொம்ப புலம்பிட்டேன். இதுக்கு மேல யாராலையும் புலம்ப முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஐயோ எதை சொல்ல, என்ன சொல்லவா, அந்த கம்பெனியை சொல்லவா, நான் படிச்சதை சொல்லவா, ஒன்றும் புரியல. ஒரு சின்ன வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. உங்க விட மாட்டேங்கிறாங்க. டோக்கு டோக்கு டோக்கு. டேய், என்னடா பிரச்சனை? யாரும் இல்லை. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா யாராவது? சரி, நம்ம பிரம்மா போல போய் படுத்துப்போம். என்ன சவுண்ட் இது? திடீர்ந்தே ஏதோ சவுண்ட் கேக்குது. எட்டு போய் பார்த்தா யாரையும் காணோம். என்ன திரும்ப சவுண்ட் கேக்குது? சரி போய்தான் பாப்போமே. யாரவன்? யாரவனே தெரியலையே, மூஞ்சு கூட தெரிய மாட்டேங்குது. ஹலோ, ஒன்னும் தெரியல போல, அவன் காது கேட்காது போல. நமக்கு எதுக்கு வம்பு? அவன் சொன்ன மாதிரி நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒண்ணு இருப்போம். ஹலோ மச்சான், ஒரு வேலையும் செட் ஆகலடா நீ கொடுத்தது. வேற ஏதாவது வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க இருந்து இங்க டெரஸ்ல ஒருத்தர் இருக்கான், உன் ஃப்ரெண்டா ஏதாவது தெரியுமா அவனுக்கு? ஏன்னா அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா. அவன் மூஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, இருந்தாலும் ஏதோ பார்க்க ஒரு மாதிரி அப்படி இருக்கான். ஏதாவது தெரியுமா உனக்கு? டே, இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு டெரஸ்ல இருக்கிறவன் பிரச்சனையை போய் இப்போ கிண்டிட்டு இருக்க பாத்தியா நீ? உன் பிரச்சனையே அங்க நிறைய இருக்குடா. ஃபர்ஸ்ட் அதை முடி, ஒரு ஜாப பாரு. நானும் பாக்குறேன், இன்னொரு ட்ரை பண்றேன், பாத்து சொல்றேன். நீ அங்க தேடிட்டு
சரியா, டெரஸ்ல இருக்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க விடு இப்போ பேச்ச. யாரு இவன்? முன்னாடி முன்னாடி போறான் வரான், அம்பாட சைலண்டா போறான் வரான், ஒன்னும் தெரிய மாட்டேன். கிரைம் ஆபீசரா இல்ல கிரிமினலானே தெரிய மாட்டேன். கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சிரு. டிராம் விடக்கூடாதுரா, கண்டுபிடிச்சு ஆகணும். ஆ தாத்தா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இங்கேயா இருப்பீங்க போல, நீங்க அப்படி இப்படி நவுண்ட மாதிரி தெரியல, இங்கதான் தூங்குறீங்க, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா நீங்க? எங்க தாத்தா, நானும் வேலை தேடி அலைஞ்சிட்டுதான் இருக்கேன். எந்த கம்பெனி கிடைச்ச பாட காணும். ஃப்ரெண்டுகிட்டயும் சொல்லிருக்கேன், அவன் இன்னும் கொஞ்சம் கம்பெனி பார்த்து சொல்லுன்னு சொல்லிருக்கான். பாப்போம் என்னன்னு. தாத்தா இந்த மாடியில ஒருத்தர் இருக்காருல, அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன இது, தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. சாப்பிட்டோம் இன்னைக்கு, கண்ணை மூணுனா ஏதோ மாடியில இருக்கிறவங்க மூஞ்சு மாதிரி ஏதோ வருது. அது நல்ல தாடி பியர்டு எல்லாம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு முகம் மாதிரி வருது. சரி அம்மா, இது பிரம்மையா இருக்கும் போலீங்க. இதே பிரம்மா பிரம்மா எத்தனை நேரம் ஓட்டுறது? ஓ, முதல்ல எங்கேருந்து காலி பண்ணிட்டு போனதான் உண்டு நினைக்கிறேன். எனக்கே கேட்கல, எப்படி அவனுக்கு கேட்கும்? ஹலோ சார், திரும்புங்க சரிங்க.